கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய மூமின்களே, புனிதம் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். ரபியுல் அவ்வல் பிறந்துவிட்டால் உள்ளபடியே மூமின்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, ஆனந்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம், பிறந்த நாள் வருவதை நம்மிடத்திலே அது வசந்தமான பல்வேறு சிறப்புகளை கொண்டு வந்து போவதை எண்ணி எண்ணி குதூகலப்படுவதும் ஆனந்தப்படுவதும் மூமின்களின் இயல்பான தன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான்கு நேரங்களில் ஷைத்தான் ஓலமிட்டான் என்றார்கள். ரன்ன இபிலீசு அர்பா ரன்னாத்தின், நான்கு நேரங்களில் ஷைத்தான் ஓலமிட்டான். முதல் நேரம் அல்லாஹுவினால் அவன் சபிக்கப்பட்ட நேரம். இரண்டாவது நேரம் சொர்க்கத்தில் உல்லாசமாக மலக்குகளுக்கெல்லாம் தலைமை பீடத்திலே இருந்த அந்த இபிலீசை உலகத்திலே இறக்கிவிட்டு, உன் மீது மறுமை வரை என்னுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அங்கிருந்து இறக்கிவிடப்பட்ட நாள் ஓலமிட்டான். நபிகள் நாயகம் தொடர்ந்து பேசுவார்கள், மூன்றாவது நான் பிறந்த அன்று, நான் பிறந்த அன்று அவன் ஓலமிட்டான். இறுதி தூதர் வந்துவிட்டார்களே, இதற்கு பிறகு உலகத்தின் நிலை, அவருக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டமே போயிருமே, நமக்கு எதுவும் இல்லாம ஆயிருமே, நம்மை பின்பற்றி வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிடுமே என்று நினைத்து அவன் ஓலமிட்டான். நான்காவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அந்த திருவசனம், அந்த அத்தியாயம் இறக்கப்படக்கூடிய நேரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்போ இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது, ஷைத்தானுக்கு கவலையையும் ஆழ்ந்த சோகத்தையும் கதறி அழுகக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தியது நபிகள் நாயகம் பிறந்த அந்த பிறப்பிற்குரிய நாள். இதுக்கு நேர ஆப்போசிட்ல பாருங்க, மூமின்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தருவது நபிகள் நாயகம் பிறந்த அந்த மாதம், பிறந்த அந்த நன்னாள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம் உள்ளத்திலே ரபியுல் அவ்வல் வந்தால், நபிகள் நாயகத்தின் திருமாதம் வந்தால், அவர்களின் பிறந்த தினம் வந்தால், நாம் ஆனந்தப்படுகிறோமா கவலைப்படுகிறோமா, நாம் மகிழ்ச்சி கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறோமா, அந்த நாளை எதிர்கொள்ள வேண்டும், நபியை புகழ வேண்டும், நபியை பேச வேண்டும், நபிகளின் வார்த்தைகளை வரலாறுகளை கேட்க வேண்டும், அதை அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணம் வருமையானால் உள்ளபடியே நம் உள்ளத்திலே நிறைவான ஈமான் இருக்கிறது என்பதின் வெளிப்பாடு. அன்புக்குரியவர்களே, திருக்குறானிலே அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாவின் கிருபையை கொண்டும் அல்லாவின் அருளை கொண்டும் இதை கொண்டு மட்டுமே அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், சந்தோஷப்படட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், இந்த ரெண்டும் தான் உலகத்தில் அவர்கள் எதையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார்களோ இது எல்லாத்தையும் விட பெருசு. ஹைர், இந்த வசனத்திற்கு விரிவுரை தரக்கூடிய பல்வேறு அறிஞர்கள் பல கருத்துகள் சொன்னாலுமே கூட இங்கே ஒரு கருத்து நம்முடைய கவனத்திலே நிலைநிறுத்த வேண்டியது, அல்லாவின் கிருபை என்றால் என்ன, அல்லாவின் அருள் என்றால் என்ன. முஃபஸ்ஸிர்கள் இதற்கு பல்வேறு வியாக்கியானங்களும் விளக்கங்களும் எழுதுகிறார்கள். அதிலே மிக பிரபலமான சில அறிஞர்கள் இப்படி ஒரு விளக்கம் சொல்கிறார்கள், அல்லாஹுவின் கிருபை என்றால் இஸ்லாம். இஸ்லாத்தை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் அருள் என்றால், ரஹ்மத் என்றால் அது நபி. இங்கே நபியைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவின் நபியான முஹம்மது நபியை கொண்டும் அவர்கள் புத்துயிர் கொடுத்து நல்ல புது ரத்தம் கொடுத்து பாய்ச்சிய இந்த இஸ்லாத்தை கொண்டும் மக்கள் சந்தோஷம் அடையட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியை கொண்டு உம்மத் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லிவிட்டு, அவர்களை நினைத்து ஆனந்தப்படுவதும் சந்தோஷப்படுவதும் உலகத்தை அவர்கள் சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் விட மேலானது என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே குர்ஆனிலே வரும், நமக்கு தெரியும், உமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களுக்கு உங்களை அகிலத்தார்களின் ரஹமத்தாகத்தான் நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். இதே வார்த்தையை தான் இந்த மேல்கூறிய வசனமும் சொல்கிறது, ஒபி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வின் ரஹ்மத். யார் அந்த ரஹ்மத்? முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான், அவர்கள் தான் ரஹ்மத்.
எனவே அந்த ரஹ்மத்தான நபியை நினைத்து ஆனந்தப்படுவது, அவர்களின் வரலாற்றை கேட்டு பூரிப்படையது அடைவது, அவர்களை புகழ்ந்து புலகாங்கிதம் அடைவது, இதுவெல்லாம் மூமின்களின் பண்பு என்கிறான் அல்லாஹ். ஆனந்தப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். ரபியில் அவள் பிறந்து விட்டால் பேரானந்தம் குதூகலம் என்னவென்றால், அந்த ரபியில் அவ்வளிலிருந்து அடுத்த ரபியில் அவள் வரும் வரை எக்கச்சக்கமான இடங்களிலே மஸ்ஜிதுகள் தோறும், ஊர்கள் தோறும் மீலாது விழாக்கள் கொண்டாடப்பட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அடுத்த தலைமுறையினருக்கு, பொது சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற, அவர்களின் நல்வாழ்வை, அவர்களின் வழிகாட்டுதலை உம்மத்தின் காதுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகச்சிறப்பான நிகழ்வுகள் எங்கெங்கும் நடக்கும். நம்முடைய பள்ளியிலே கூட பாரம்பரியமாக பல்லாண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இல்லையா? அல்லாஹ் விரும்புகிறான் நபியை பற்றி பேச வேண்டும் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களும் இதுபோன்று உண்டான காரியங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள். நீ கேட்கலாம், ரசூலுல்லாஹ் மீலாதா கொண்டாடினாங்க. ஆமா, நம் பாஷையில் கொண்டால் நபிகள் நாயகம் கொண்டாடி இருக்கிறார்கள். கொண்டாட்டம் என்றால் நாம் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம்? பெருசா நல்ல ஆர்டர் பண்ணி கேக் வாங்கி ஆட்டம் பாட்டம் எல்லாம் வைத்து பெரிய பெரிய தோரணைகள் கட்டி ஒரு விதமான சத்தங்கள் போட்டு, அதுவா கொண்டாட்டம்? இல்லை, நபிகளை பற்றி பேசுவதுதான் இங்கே கொண்டாட்டம். நமக்கு நபிகளை குறித்து அவர்களின் வாழ்வை, அவர்களின் வரலாற்றை, அவர்கள் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை, அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை சமூகத்திற்கு சொல்வதுதான் மீலாது விழாக்கள். வேற என்ன அங்கே நடக்கிறது? அங்கே அனாச்சாரம் இல்லை, அங்கே அங்கே வந்து மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் இல்லை, அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் அங்கே நடைபெறவில்லை. பெருமானாரை பற்றி பேசுகிறோம், இந்த உம்மத்தின் காதுகளிலே பெருமானாரை கொண்டு போய் சேர்க்கிறோம். ரசூலுல்லாஹ் இதை செஞ்சிருக்காங்களே, எத்தனையோ ஹதீஸுகள் வந்திருக்கிறதே, சஹியான புகாரி முஸ்லிம் போன்ற சஹியான கிரந்தங்களில் இருக்கிறது. நபிகள் நாயகம் முன்னாள் காலத்தில் நடந்த வரலாற்றை தற்சமயம் வாழக்கூடிய மக்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். நிறைய சொல்லலாம், அடுக்கடுக்கான காரிய விஷயங்களை சொல்லலாம், உங்களுக்கு தெரியலாம். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், முன்னாள் காலத்திலே ஒருவர் இருந்தார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் பயணத்திற்காக வேண்டி போனார் வெளியிலே. பனு இஸ்ரவேலர் காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை உம்மத்துக்கு சொல்றாங்க. பயணத்திற்காக வேண்டி வெளியே போனார். போகும் வழியிலே அவருடைய காசு பணம் பொருள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இப்போ அவர் வியாபாரம் செய்ய வேண்டும், கையில் எதுவுமே இல்லை. அந்த குறிப்பிட்ட ஊருக்கு போய் யாருக்கெல்லாம் கேட்டு பார்த்தார், எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, நான் வியாபாரத்துக்கு வந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன். யாரும் தர முன் வரவில்லை. கடைசியில் ஒருவர் வந்தார், முன் வந்தார். சரி, உங்களுக்கு நான் காசு தர்றேன் கடனாக, அதுக்கு யாரு பொறுப்பு அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இந்த ஊர்ல எனக்கு பெருசா தெரிஞ்ச ஆள் யாரும் இல்லை, அல்லாஹ் தான் பொறுப்புனார். சரி, அடுத்து கேட்டார், நீங்கள் தரவில்லை என்றால் அதை ஜாமீனாக இருந்து திருப்பி ஒப்படைக்கக்கூடிய நபர் யார்? நீங்க தராட்டி அவர்கிட்ட போய் நிக்கணும், அந்த மாதிரியான ஆள் யாரா இருந்தா காட்டுங்கன்னு சொல்லி கேட்டார். அவர் சொன்னாரு, பொறுப்பாளரே இல்லைன்னு சொன்னா என் காசை திருப்பி தரதுக்கு யாராவது ஒரு ஆள் பொறுப்படுத்துவாங்களா? அதுவும் கிடையாது, அல்லாஹ் தான். கஃபா பில்லாஹி வக்கீலா, கஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் தான் சாட்சி, அல்லாஹ் தான் பொறுப்பாளர். இந்த ரெண்டையும் சொன்ன உடனே கொடுக்கக்கூடிய மனம் வந்த மனிதருக்கு உடனேயே கொடுத்து விட வேண்டும் நினைத்து விட்டார். ஏன்? அல்லாஹ்வை சாட்சியா வச்சு கேட்கிறார், அல்லாஹ்வை பொறுப்பாளனாக வச்சு கேட்கிறார். உடனே காசு கொடுத்தார், கொடுத்துட்டு இந்த குறிப்பிட்ட தேதியிலே திருப்பி தர வேண்டும் என்று ஒப்படைத்து விட்டார். இவரும் வாங்கிவிட்டு போனார். வியாபாரத்தை முடித்தார், ஊருக்கு போனால் நல்லாக லாபம் வந்தது. அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது, அவரிடத்திலே காசை பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். அன்னைக்கு எல்லாம் மணி ஆர்டர் சிஸ்டம் எல்லாம் இல்லையே, என்ன செய்யலாம் யோசித்தார். அதே மாதிரி கடல் வழிக்கு வந்து நின்றார், கப்பல் வரும், ஏறலாம், ஊருக்கு போகலாம். அன்னைக்கு பார்த்து எந்த கப்பலும் வரவில்லை. ஆனால் அன்று திருப்பி அடைக்க வேண்டிய நாள், நபிகள் தொடர்கிறார்கள். அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு விறகு கட்டை எடுத்து ரெண்டாக பிளந்து அவருக்கு சேர வேண்டிய காசை அதிலே வைத்து அந்த விறகு கட்டையை நன்றாக கட்டி தூக்கி எரிந்தார் கடலிலே. எரியும் பொழுது சொன்னார், இறைவா, உன்னை பொறுப்பாளனாக வைத்து வாங்கிய கடன் இது, உன்னை சாட்சியாளனாக வைத்து வாங்கிய காசு இது, நீந்தான் உரியவரின் கையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தூக்கி எறிந்து விட்டார். எரிஞ்சிட்டு பிசான் போயிட்டார். ரசூல் சல்லாஸும் சொன்னார்கள், அடுத்து ரெண்டு பேரும் சந்திப்பதற்கு முன்னாலே இவர் வருவாரு, காசை தருவாரு என்று கொடுத்தவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். எந்த கப்பலும் வரல.
ஏமாற்றம் தான் மிச்சம் போல் தெரிகிறது என்று நினைத்தவர், சரி சும்மா ஏன் வீட்டுக்கு போறது, நாலு சுள்ளிகளை புரக்கிக் கொண்டு போவோம், அடுப்பு எரிப்பதற்காவது நமக்கு பயன்படும் என்று நினைத்து நாலஞ்சு கட்டைகளை புரக்கினார். வீட்டுக்கு போனார், அடுப்பெரிப்பதற்கு கட்டைகளை உடைக்கிற பொழுது ஒரு கட்டை உடைந்து உள்ளிருந்து இவருக்கு வேண்டிய பொருள், இவருக்கு வர வேண்டிய பொருள் மொத்தமும் வந்தது. வாங்கி கொண்டார், உள்ளே ஒரு சீட்டு இருந்தது, உங்களிடத்தில் வந்து கையில் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை, ஆனால் வாகன போக்குவரத்து இல்லை என்பதனாலே அல்லாவையே சாட்சியாக பொறுப்பாளனாக வைத்து உங்களிடத்திலே இதை கொண்டு சேர்க்கிறேன். வாங்கி கொண்டார். ரெண்டு பேரும் ரெண்டு கொஞ்ச நாளைக்கு பின்னாடி சந்திச்சுட்டாங்க. நான் கொடுத்ததே நான் அனுப்புனே வந்துச்சான்னு இவரு கேட்டாரு. அவரு வந்துருச்சுன்னாரு. ஏமோ எஸ்டி கொரியர்ல அனுப்பின மாதிரி இவரு கேட்டாரு, அவரு வந்துருச்சுன்னாரு. இந்த நிகழ்ச்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு சொல்லி காண்பித்தார்கள். முன்னாள் காலத்தில் நடந்தது இது, இதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாடம் இருக்கிறது, உரிய முறையில் வாக்குறுதி கொடுத்து ஒரு விஷயத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று நீ வாக்குறுதி கொடுத்தால் அதில் எவ்வளவு உண்மையாளராக இருக்க வேண்டும், எவ்வளவு நேர்மையாக இருக்க வேண்டும், முன்னாள் காலத்தில் பனூ இஸ்ரவேலர்களில் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் மக்கள் என்று. இது ஒரு சின்ன சாம்பிள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகளை முன் வரலாற்றை சமூகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம், முன்னால் நடந்த நிகழ்ச்சியை வரலாற்றை சமூகத்திற்கு சொல்லுவது அது நபிகளின் ஒரு சுன்னத். முன்னாள் காலத்தில் வளர்ந்த சாதாரண மனிதர்களின் வரலாற்றை சொல்லுவதே சுன்னத் என்றால், உலகத்தை யாரை படைக்கவில்லை என்றால் இந்த உலகமே கிடையாது என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த நாயகத்தின் வரலாற்றை சொல்லுவது எவ்வளவு பெரிய சுன்னத், அது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல பழக்கம் அது. அதை தான் மீலாது விழாக்கள் செய்து கொண்டிருக்கிறேன். நான் கேட்கிறேன், ஏன் நபியை பற்றி பேச வேண்டும்? ஆமாம், நபியை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, நபியை மக்களுக்கு அறிவித்துக் கொடுங்கள், நபியை பற்றி மக்கள் அவர்கள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அம்லம் யஅரிஃபு ரசூலஹும், இந்த மக்கள் நபியை குறித்தவர்களின் ரசூலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா? தெரிதல் என்பது வேண்டும், நபியை குறித்து புரிதல் வேண்டும். அப்படி புரியாமல் இருப்பதனால்தான் நிறைய நபர்கள் நபியை மறுக்கிறார்கள், இன்கார் செய்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விளங்குவதும் அவர்களை தெரிவதும் அவர்களின் அந்த வாழ்வை ரசித்து உள்வாங்கிக் கொள்வதும் இது மூமின்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் என்பதை நாம் இங்கிருந்து விளங்கிக் கொள்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு பேரறிஞர், அவர் பேர்லேயே அண்ணா, அறிஞர் அண்ணா என்றே பெயர் பெற்றிருக்கிறார் இல்லையா? நல்ல ஒரு இலக்கியவாதி என்பதை தாண்டி அரசியலிலே கரை கண்டவர். அவர் சொல்லுவார், ரெண்டு என்னுடைய வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் எனக்கு சலிப்பு தட்டுகிறதோ, ஒரு விதமான அயர்வு ஏற்படுகிறதோ, சோர்வு ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் ரெண்டு மேடைகளுக்கு ஏறி அந்த ரெண்டு மேடையிலிருந்து கிடைக்கக்கூடிய உத்வேகத்தை கொண்டு என் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நான் நகருவேன். பேரறிஞர் அண்ணா சொன்னது. ரெண்டு மேடைகளிலே முதல் மேடை எதுவென்றால் மீலாது மேடை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பேசப்படுகிற மீலாது மேடை. இரண்டாவது இலக்கிய மேடை, நபிகளை குறித்து பேசுகிற பொழுது அவர்களின் வாழ்வை படித்து அதை உள்வாங்கிக் கொண்டு அதை மக்களுக்கு எடுத்து வைக்கிற பொழுது எனக்கு ஒரு புது புத்துணர்வு ஏற்படுகிறது. என் உள்ளத்தில் ஆழ் மனதில் கடந்திருக்கக்கூடிய பல்வேறு கவலைகள் அதிலிருந்து நீங்குகிறது. பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை நபிகளின் வாழ்க்கையிலிருந்து நான் பார்க்கிறேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தையை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆமாம், நபிகள் நாயகத்தை புகழாதவர்கள், நபிகள் நாயகத்தை பார்த்து வியக்காதவர்கள் உலகத்தில் யார்தான் உண்டு? அறிஞர் பெர்னார்ட் ஷா, மிகப்பெரிய பேரறிஞராக உலகத்தில் வளம் வந்தவர், எதையுமே சர்வ சாதாரணமாக போகிற போக்கிலே விமர்சனத்தை அள்ளி வீசிவிட்டு போகக்கூடியவர் அறிஞர் பெர்னார்ட் ஷா. என்ன செஞ்சாலும் அதிலே ஒரு குறை சொல்லுவார், விமர்சனம் வைப்பார். அப்படிப்பட்ட அறிஞர் பெர்னார்ட் ஷா இடத்திலே போய் முகமது நபியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். அறிஞர் பெர்னார்ட் ஷா சொன்னார், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதகுலம் பின்பற்றுவதற்கு தகுதியான வழிகளை காட்டக்கூடியவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். மட்டுமல்ல, அடுத்து ஒன்று சொன்னார், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு வாழ்வியலை, எந்த ஒரு வழிகாட்டுதலை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதை ஐரோப்பியா கண்டம் இன்னும் கூடிய விரைவில் ஒட்டுமொத்தமாக அதை ஏற்றெடுத்து பின்பற்றுவதற்கு தயாராகிவிடும். அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயங்களை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிஞர் பெர்னார்ட் ஷா சொன்ன வார்த்தைகளாக நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
வாழும் காலத்திலும் சரி, அவர்கள் வாழ்ந்த பிறகும் சரி, பல நூற்றாண்டுகள் கடந்த பின்பும் சரி, இன்னைக்கும் பல அறிஞர்களின் வியப்பின் உச்சத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியலாம், இங்கிலீஷ்ல ஒரு புத்தகம் வந்து, அந்த புத்தகத்துக்கு பேர் ட்ரைடர். அதிலே அதை தமிழிலேயும் கூட மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது ஒரு தனிநபருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் அவருடைய அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு காரணமான விஷயங்களை அதை அவர் தொகுத்திருக்கிறார். ஹோல்ட் புரூக்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்தவர் அவர். அவர் யார் என்றால், அவருடைய லட்சியமே அமெரிக்காவின் ராணுவத்திலே உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. ஆரம்ப கட்டமாக அவர் குவாண்டனாமோ என்று சொல்லக்கூடிய இஸ்லாமி, குறிப்பாக இஸ்லாமியர்களையும் சிறைப்படுத்தி பல்வேறு விதமான சித்திரவதைகள் செய்யக்கூடிய, கருப்பர்களையும் இஸ்லாமியர்களையும் வைத்து சித்திரவதை செய்யக்கூடிய, இன்னைக்கும் உலகத்தின் பெரிய சிறைச்சாலையாக இருக்கக்கூடிய குவாண்டனாமோ சிறையினுடைய அதிகாரிகளில் ஒருவராக அதிலே பணியமர்த்தப்படுகிறார் இந்த ஹோல்ட் புரூக்ஸ் என்று சொல்லக்கூடியவர். சரியா ஒரே வருஷம், ஒரு வருஷத்துல பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே வந்துறாரு. வந்து தன்னை ஒரு முஸ்லீமாக உலக அரங்கிலே அடையாளப்படுத்துகிறார். கேட்டாங்க, நீ அமெரிக்காவினுடைய உயர்ந்த பதவிக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க, பெரிய பெரிய ராணுவத்தின் உயர் பதவிகளை அடைய வேண்டும் விருப்பப்பட்டீங்க, ஆனா ஒரு வருஷத்துல நீங்க திரும்பி வந்துட்டீங்களே, என்ன காரணம், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு என்ன விருப்பம், உங்களுடைய தாய் மதம் இஸ்லாம் இல்லை, நீங்கள் வேற்று மதத்தில் பிறந்தவர், என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவர் ஒரு ரகசியத்தை சொன்னார். குவாண்டனாமோ சிறைக்குள்ளே முஸ்லீம்கள் படக்கூடிய வேதனையும் சித்திரவதையும் நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். என்னென்ன மாதிரிலாம் டார்ச்சர் கொடுப்பாங்க, எந்தெந்த ரீதியிலெல்லாம் அங்கே முஸ்லீம் என்ற ஒற்றை காரணத்திற்காக வேண்டி அவர்கள் சித்திரவதை செய்யப்படுவார்கள், எல்லாத்தையும் கண்கூடாக பார்த்திருக்கேன். ஆனால் சிலருடைய பேச்சும் அவர்களுடைய நடவடிக்கையும் அவர்களுடைய அந்த எதிர்கொள்ளக்கூடிய விதமும் என்னை ஆச்சரியப்படுத்தியது. சில நேரங்களிலே தவிர்க்க முடியாத அளவிற்கு அதிகாரிகள் அந்த முஸ்லீம்களை கொலை செய்ய மட்டும்தான் செய்ய மாட்டார்கள், மற்ற எல்லாத்தையும் செய்வாங்க. அந்த அளவுக்கு நிர்பந்தப்படுத்தி கொஞ்சம் ஒரு அவுன்ஸ் மதுவணி குடிச்சுத்தான் ஆகணும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் முஸ்லீம்கள் ஒரு சொட்டு கூட வாயில் வைக்க மாட்டார்கள். நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், ஆச்சரியத்தின் விளிம்புக்கே போயிருக்கிறேன். சில சந்தர்ப்பங்களிலே அந்த முஸ்லீம்களை அவர்களுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நன்றாக அவர்கள் இருக்கக்கூடிய அறையிலேயே அழகு சௌந்தரியம் உள்ள கட்ட அழகிகளை கொண்டு நிப்பாட்டி அவர்களை நிர்வாணப்படுத்தி நீ இந்த பெண்ணோடு சேர்ந்துத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவார்கள். ஆனால் ஒரு சல்லி நிமிடம் கூட அவர்கள் சலனப்படாமல் அப்படியே வைராக்கியம் பாய்ந்த கட்டைகளை போன்று உறுதியாக அந்த பாவத்தை செய்ய மாட்டோம் என்று நிற்பார்கள். இந்த மாதிரியான காட்சியெல்லாம் எனக்கு ஆச்சரியப்படுச்சு. நான் போய் அந்த முஸ்லீம்களிடத்தில் கேட்டேன், என்னப்பா இப்படி இருக்கிறீங்க நீங்க, வேதனையை அனுபவிச்சது, துன்பப்பட்டு துயரப்பட்டு அடிபட்டு இவ்வளவு வைராக்கியமா இருக்கீங்க, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அந்த முஸ்லீம்கள் சொன்னார்கள், எங்களுக்கென்று ஒரு நபி இருக்கிறார்கள், வாழ்ந்தார்கள், அவர்கள் காட்டி தந்த வழியில் நாங்கள் நிலைத்து நின்று பாவத்தை தவிர்ந்து அவர்கள் காட்டிய வழியில் நிலைத்திருப்பதுதான் எங்களுக்கான வாழ்க்கை. இங்கே சிரமங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அடுக்கடுக்கான சடைவுகளும் ஏற்பட்டாலுமே கூட அந்த நபியின் வழியை பற்றி பிடித்தால் நிச்சயம் மறுமையில் சுகம் உண்டு, துன்யாவிலும் அந்த வாழ்க்கையை அல்லாஹ் காட்டுவான் என்று சொன்னார்கள். ஹோல்ட் புரூக்ஸ் சொல்றாரு, ஒரு தனி மனிதர் காட்டிய வாழ்க்கைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவமா, ஒரு தனி மனிதர் முகம்மது என்பவர் காட்டிய வாழ்க்கைக்கு எக்கச்சக்கமான உலகத்தில் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் காட்டக்கூடிய முக்கியத்துவம் இவ்வளவா, எனக்கு ஆச்சரியத்தின் விளிம்புக்கே போய்விட்டேன். அந்த மனிதர் யார், அவருடைய பண்புகள் என்ன, அவர் என்ன சொன்னார், உலகத்திற்கு என்ன அவர் விட்டு சென்றார், தேடினேன் தேடினேன் ஓடினேன் படித்தேன், இறுதியில் அவரை நான் ஏற்றுக்கொண்டேன். எப்பொழுது முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நபியாக தூதுவராக ஏற்றுக்கொண்டேனோ அதற்கு பின்பு குவாண்டனாமோ சிறையின் அதிகார பதவி எனக்கு வேண்டாம், அமெரிக்காவின் உயர்ந்த ராணுவ பொறுப்புகள் வேண்டாம், நான் அந்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் உம்மத்தில் ஒருவராக இருப்பதுதான் எனக்கு பெருமை என்று சொல்லி ஹோல்ட் புரூக்ஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு. இன்னைக்கும் துரோகி என்ற தமிழ் பதிப்பு அந்த புத்தகம் இருக்கிறது, வாய்ப்பு இருந்தால் வாங்கி படியுங்கள். அந்த புத்தகத்தில் இதையெல்லாம் அவர் சொல்கிறார். நான் எதுக்கு சொல்றேன்னா, நபிகள் நாயகத்தை பல்வேறு கோணங்களில் பார்த்தாலும் வியப்புதான், வியப்புதான் மிச்சம். சில வரலாற்று ஆசிரியர்கள் இப்படியும் எழுதுகிறார்கள், உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள், வந்தவர்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும்,
தப்பு பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது, சமூகத்தின் மீது அக்கறை இருக்கணும், நியாயமா இருக்கணும், குடும்பத்தில் இப்படி வாழணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி தந்திருக்காங்க. சொல்லி தர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா செய்யறவங்க அதுல கம்மி தான், அது வேற விஷயம். ஆனா சொல்லி தந்த தலைவர்கள் உண்டு. ஆனால் உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி மரணிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஆமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மௌத்தானு கற்றுக் கொடுத்திருக்காங்க. இங்கேதான் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கு, உச்சாணி கொம்புக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். அறிஞர்களும் ஆய்வாளர்களும் வியந்து பார்க்கிறார்கள் பெருமானாரை. ஆமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு மனுஷன் மௌத்தானு கற்றுக் கொடுத்தாங்க. வரலாற்றிலே பார்க்கிறோமே, நபிகள் நாயகத்தின் மௌத்துக்கு, அவர்களுடைய பிரிவுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாலே மஸ்ஜித் நபவிக்கு பெருமானார் வருவார்கள். எல்லா சஹாபாக்களும் சூழ்ந்திருப்பார்கள். நபிகள் கேட்பார்கள், நான் யாருக்காவது கடன் பட்டிருக்கிறேனா, என்னைய கடனாளியா மௌத்தாக வச்சிடாதீங்க, எதா இருந்தாலும் கேட்டுருங்க, இங்கேயும் வாங்கிக்கோங்க, நாளைக்கு மறுமையில வந்து யாரும் வாங்கிடாதீங்க. ஒரு நபி தோழர் எழுந்தார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்க 3 திர்ஹம் தரணும். 3 திர்ஹம் பெரிய காசு இல்ல, இன்னைக்கு கணக்குல பார்த்தா ஒரு 60-65 ரூபா அவ்வளவுதான் நினைக்கிறேன், தெரிஞ்சு. அன்னைக்கு அது ஒரு பெரிய காசும் இல்லை, அது வெள்ளி காசு. தீனார் என்றால் தங்க காசு, திர்ஹம் என்பது வெள்ளி காசு. அன்னைக்கு புழக்கத்தில் 3 திர்ஹம் தர வேண்டும் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்த அப்பாஸ் ரழியல்லாஹு கூப்பிட்டு அவருக்கு ஒப்படையுங்கள் என்று சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டிவிட்டு அந்த அறிஞர் வியந்து போகிறார், எப்படி மரணிக்க வேண்டும், யாருக்கும் கடன்பட்டவராக என் மரணம் இருக்கக்கூடாது, என் மரணமும் கூட எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டுதலோடு இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் இந்த உலகத்திலே கற்றுத்தந்திருக்கிறார்கள். போகிற போக்கில் சகட்டு மேனிக்கு சில நேரத்திலே நாம் பேசிவிடுவோம், அதிகாரம் நம் கையில் இருக்கிறது, பொறுப்பு நம் கையில் இருக்கிறது, நமக்கு கீழ்தான் எல்லாருமே என்ற எண்ணத்திலே பேசிவிடுவோம். ஆனால் அந்த பேச்சின் வலியும் வேதனையும் வாங்கி கொண்டவருக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் என்பதை தெரியாது. சில நேரங்களிலே கைகள் நீண்டுவிடும், அடித்து விடுவோம், அதை கண்டும் காணாமல் போய் கூட விடுவோம். பெருமானார் கேட்டார்கள், வேற ஏதாவது உண்டா, துன்பம் தந்திருக்கிறேனா? அப்பொழுதுதான் ஒரு நபித்தோழர் இருந்தார், அவருக்கு பெயர் தான் உக்காசத் இப்னு மஹ்சன். ஆமாம் ரசூலுல்லா, என்னை நீங்க ஒரு நாள் அடிச்சிருக்கீங்கன்னாரு. வரலாறு இருக்கிறதே, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் வாங்கி அந்த சாட்டையை வாங்கி பெருமானாரை அடிக்க வேண்டும் என்று அணைத்து போனவருக்கு இறுதியிலே கட்டி அணைத்துக் கொண்டு முத்தமிட்டார் என்ற வரலாறு முடிகிறதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாழ்க்கை எப்படி கற்றுத்தந்தார்களோ அதே போன்று ஒருவர் எப்படி மரணிக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தந்தார் என்று அந்த அஞ்சு வேண்டு போகிறார். 1948 முன்னாடி உலக வரைபடத்தை நீங்க பாருங்க, இன்னைக்குள்ள வரைபடத்தையும் பாருங்க. 1948 முன்னாடி உலக வரைபடத்தில் இஸ்ரேல் நாடே கிடையாது, தெரியுதுன்னா நமக்கு. பாலஸ்தீன் என்ற நாட்டை ஆக்குபேட் செய்து அதை ஆக்கிரமித்து ஆரம்பித்து உருவாக்கப்பட்டதுதான் இஸ்ரேல். இன்னைக்கு அவன் தான் உலகத்தை எல்லாத்தையும் உட்கார்ந்து இயக்கிட்டு இருக்கான், அது வேற விஷயம். அந்த இஸ்ரேல் நாடு புதிதாக உருவாக்கப்பட்டு விட்டது, ஐநா அங்கீகரித்து விட்டது. அந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் டேவிட் பென்குரியன் என்று சொல்லக்கூடிய முதல் பிரதமர், அவரிடத்திலே உலக மீடியாக்கள் போய் பத்திரிகை பேட்டி எடுக்கிறார்கள். என்ன சொல்லுங்க, நீங்க புதுசா ஒரு நாட்டையே உருவாக்கியிருக்கீங்க, உங்களுக்கு எது அச்சுறுத்தும் என்று நினைக்கிறீர்கள், உங்களை அச்சுறுத்தக்கூடிய சக்திகளாக எதை நீங்கள் பார்க்கிறீர்கள், எதை கண்டு நீங்க பயப்படுறீங்க, சோசியலிச தத்துவத்தை நினைத்து பயப்படுறீங்களா, அவங்க வந்து உங்களை மிகச்சிருவாங்கன்னா பயம் இருக்கா, இல்ல கம்யூனிஸ்ட் தத்துவம் உங்களை மிகைத்து விடும் என்ற அச்சம் இருக்கிறதா, பயம் இருக்கிறதா, கிடையாது. மன்னராட்சி அதிலே ஏதாவது உங்களுக்கு பயம் இருக்கிறதா, கிடையாது. பின்ன எதை பார்த்து நீங்க பயப்படுறீங்க? டேவிட் பென்குரியன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலின் முதல் பிரதமர் சொன்னார், நான் பயப்படக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், இந்த மண்ணில் மீண்டும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுச்சி பெற்று விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். இந்த மண்ணில் முஹம்மத் எழுச்சி பெற்றுவார் என்றால் என்ன பொருள்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் அப்படியே அச்சரம் பிசகாமல் அவர்களின் வழியிலே நிலைத்து நிற்க துவங்கிவிட்டால் அவர்களை வீழ்த்த உலகத்தில் யாரும் இல்லை. அவர்களை முறியடிப்பதற்கு உலகத்தில் வேறு எந்த சக்திகளாலும் முடியாது என்பதை இஸ்ரேலின் முதல் பிரதமர் புரிந்து வைத்திருந்தார். எனவே தான் சொன்னார், இந்த மண்ணில் மீண்டும் முகம்மது எழுந்து விடுவாரோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த வாழ்வு, போற்றுதலுக்குரிய வாழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியலாம், மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அறிஞர் தி 100 என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆளுமை மிக்க 1000 தலைவர்களை புறக்கி எடுத்தார். அந்த 1000 900 தள்ளிவிட்டு 100 மட்டும் தேர்வு செய்தார். அந்த 100 பெரும் கொண்ட தலைவர்களின் முதல் இடத்தை எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்தார். கேட்கும்போது நிறைய காரணம் சொன்னார், 23 காரணம் சொல்றார். அவர் முகமது நபிக்கு ஏன் நான் முதலிடம் கொடுத்தேன் என்பதற்கு 23 காரணம் சொல்றாரு.
அதுல அவர் முக்கியமா சொல்றது, பல பேர் சொன்னாங்க ஏதோ ஒன்னு ரெண்டு செஞ்சாங்க, ஆனா முகம்மது அவர்கள் சொன்னார்கள், சொல்லதை போல் நடந்து கொண்டார்கள், செய்தார்கள். வட்டி வாங்காத அப்படி மட்டும் சொல்லல, வட்டி வாங்காதன்னு சொல்லிட்டு தன்னுடைய உறவுக்காரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பாவோட கூட பிறந்தவங்க அவங்கள்ட்ட பார்த்து சொன்னாங்க, நீங்க யாருக்கெல்லாம் வட்டி கூட்டுறீங்களோ அசல மட்டும்தான் வாங்கணும், வட்டி வாங்கக்கூடாது. தான் குடும்பத்திலிருந்து அந்த மாற்றத்தை துவங்கினார்கள். தாயின் காலடியில் தான் சொர்க்கம் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு எனக்கு நான் அம்மாவை கண்டு காணாம விடல, வருத்தப்பட்டு ஒரு கவிஞன் எழுதினா, ஒரு வீடு கட்டினா ஒருத்தன் வீடு, ஒரு பெரிய வீடு கட்டினாரு, அந்த வீட்டுக்கு பேர் வச்சாரு அன்னை இல்லம். வீடை கட்டி வீட்டுக்கு பெயரோ அன்னை இல்லம், அன்னையை கொண்டு வச்சுட்டாரு முதியோர் இல்லத்துல, அன்னையை கொண்டு முதியோர் இல்லத்தை வச்சுட்டு வீட்டுக்கு என்ன பேரு அன்னை இல்லம். இப்படியெல்லாம் நபிகள் இருக்கவில்லை. அம்மாவின் காலலில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். தன் பெற்ற தாயை அவர்கள் வளர்ந்த பிறகு பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் தன்னை வளர்த்தவர்கள், தனக்கு பால் கொடுத்தவர்கள், தனக்கு உறுதுணையாக இருந்த தாய்மார்களுக்கு அன்னைக்கு செய்ய வேண்டிய, தாய்க்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை விட ஒன்னு ரெண்டு படி மேலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க வரலாற்றில் பார்க்கிறோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை செய்தார்கள். இதுதான் என்னை ஆச்சரியப்படுத்தியது. சொல்லிட்டு சொல்றாரு மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொல்கிறார், இன்னும் என்னை வியப்பில் ஆழ்த்திய விஷயங்களிலே முக்கியமானது என்ன தெரியுமா, அவர் என்ன தத்துவத்தை சொன்னாரோ, என்ன கொள்கையை சொன்னாரோ, அந்த கொள்கையிலே நிலைத்திருந்தால் அதை ஜெயித்தார், ஜெயித்து காண்பித்தார். நிறைய பேர் சொல்லிட்டு வாய்ச்சவடாலில் பேசி விடுகிறார்கள், சில நேரங்களில் அதை அவர்களால் ஃபாலோ பண்ண முடியல, மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கனமிக்கதாக அந்த கொள்கை இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த கொள்கை காற்றோடு காற்றாக பறந்து போய்விடுகிறது இல்லையா. எத்தனை தத்துவங்கள் பறந்து போய்விட்டது, சோசியலிச தத்துவங்கள், கம்யூனிச தத்துவங்கள் எல்லாம் காலப்போக்கில் மனிதர்களின் வாழ்க்கைக்கு இது ஒத்துவராது என்று கடந்து போய்விட்டதே. ஆனால் முகம்மதின் வாழ்க்கையை பார்க்கிறேன், வரலாற்றை பார்க்கிறேன், அதை சொன்னதில் அவர் உறுதியாக இருந்தார், வாழும் காலத்திலேயே ஜெயித்தார். ஜெயித்தது மட்டுமல்ல, தவிர்க்க முடியாத பேராளுமையாக அவர் மறைந்ததற்கு பிறகும் நிற்கிறார், இங்கே களத்திலே நிற்கிறார். முகமது சல்லாஸ் 14 நூற்றாண்டுக்கு பின்னாடியும் பேசிட்டு இருக்கோம், ஆமா உலக அறிவுரை பேசுவோம், அங்கேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்க்க முடியாத பேர் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து ஒரு காரணம் சொன்னாரு, நான் பின்பற்றக்கூடிய இயேசுவை, ஈசாவை ஏன் நீங்கள் முதல் இடத்துக்கு கொண்டு வரவில்லை, முகம்மதை ஏன் கொண்டு வந்தீர்கள் என்று எனக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, என்னை பார்த்து கொஸ்டின் வைக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று சொல்றேன், முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக தலைவராகவும் ஜெயித்து காட்டினார், உலகத்திலும் ஜெயித்து காட்டினார். எத்தனையோ பேர் சமூகத்தில் ஜெயிச்சா உலகத்தில் தோன்றுறாங்க, உலகத்தில் ஜெயித்தால் சமூகத்தில் தோன்று போய்விடுகிறார்கள். ஆன்மீகத்திலும் அரசியலிலும் உலகத்திலும் எல்லாம் இரண்டரை கலந்து அங்கே தனக்கான முத்திரையை, தனக்கான இடத்தை நபிகள் முகம்மது காட்டிவிட்டு சென்றார் என்று மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய தி 100 என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்லக்கூடியதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். தத்துவத்தின் தந்தை லியோ டால்ஸ்டாய் என்று சொல்லக்கூடிய அந்த பேரறிஞர் சொல்கிறார், நாகரீகம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் மக்களை சீர்திருத்தம் செய்வதே பெரிய கஷ்டமா இருக்குது, அவங்கள போட்டு படாத பாடுபடுத்த வேண்டியதா இருக்குது. ஆனால் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி கல்லோடும் மண்ணோடும் இரண்டரை கலந்து காட்டு பிராண்டிகளாக வாழ்ந்த அந்த மக்களை முகம்மது நபி எப்படி பண்படுத்தி விட்டார், எப்படி பக்குவப்படுத்தி விட்டார், அந்த மக்களை கொண்டு எத்தனை எத்தனை வெற்றிகளை அவர் கண்டுவிட்டார், அவரின் புகழை என் வார்த்தையால் சொல்ல முடியாது என்கிறார் லியோ டால்ஸ்டாய். ஆமாம், அதற்கு உமரதி அல்லாவின் வார்த்தையிலே சொன்னால், அதற்கு உமரதி அல்லா சொல்வார்கள், ஒரு காலத்தில் மதீனாவிலிருந்து ஒரு படை எடுத்து போகிற பொழுது மதீனாவிலே மக்காவினுடைய ஒரு பள்ளத்தாக்கை கடக்கும் நேரத்திலே உமரதி அல்லா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. கூட வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, ஏன் கலீஃபா அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. இந்த இடம் என்ன இடம் தெரியுமா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வாப்பா எங்க அத்தா ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்காக என்னை அனுப்பி விடுவாரு, நான் அங்க ஒட்டகங்களை கூட்டிட்டு வந்து மேய்ப்பேன், மேய்ச்சிட்டு திரும்பி போகும்போது கொண்டு வந்த ஒட்டகத்துல ஒன்னு ரெண்டு காணாம போயிருக்கும், எங்க அப்பா வருவாரு, ஏண்டா கத்தாபின் மகனே உனக்கு ஒட்டகம் மேய்க்கிறது கூட தகுதி இல்லையடா, ஒரு ஒட்டகத்தை கூட நீ நன்றா மேய்க்கிறலையே என்று என்னை திட்டுவார், பழிப்பார், நான் அவமானத்தோடு நான் கடந்து போவேன். அந்த ஒட்டகம் மேய்க்க தகுதி இல்லாத உமர் தான் இன்னைக்கு அரபு உலக சாம்ராஜ்யத்திற்கே ஹலீஃபாவாக இருக்கிறார்.
இந்த உமர் தான் பேசப்பட்டால் ஒரு காலம் ஒட்டகம் மேய்க்க லாய்க்கில்லை என்று. ஆனால் இந்த உமர் இன்னைக்கு ஒட்டுமொத்த அரபு உலகத்தையும் கட்டியாளக்கூடிய சக்தியை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் என்னுடைய பவர் இல்லை, இது நபிகள் என்னை பண்படுத்திய விதம் என்றார்கள். இப்போ உலகத்திலையும் ஜெயிச்சாங்க, ஆகிரத்திலையும் ஜெயிச்சாங்க, துன்யாலையும் ஜெயிச்சு காட்டினார்கள் முகமது நபி, ஆகிரத்திலையும் ஜெயிப்பதற்குரிய வழியை காண்பித்துக் கொடுத்தார்கள், சமயத்திலும் ஜெயித்தார்கள், உலகத்திலும் ஜெயித்தார்கள். இங்கே நான் வியந்து பாராட்டுகிறேன், போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்றாரு மைக்கேல் ஹச்சார்டி. இதுதான் முக்கியமான விஷயம். 100 பேரை நான் வரிசைப்படுத்தினேன், மொதல் இடத்த முகமது நபி கொடுத்தேன், அடுத்தடுத்த இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த மறுபதிப்புகள் வருகிற பொழுது அவருடைய வரலாறுகளை இன்னும் கூர்மையாக ஆய்வு செய்து முன்ன பின் ஆக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. நிறைய பேருக்கு முன்பின் ஆக்கியிருக்கேன், ஆனா கடைசி வரைய முகமது நபியை எனக்கு 1வது நம்பர்லேருந்து பின்னால் கொண்டு வர மனசே இல்லை. ஏனால் எல்லா இடத்திலும் எல்லா பக்கம் மனோரஞ்சித பூ என்று ஒரு பூ இருக்கிறது, உங்களுக்கு எல்லாம் தெரியலாம். அந்த மனோரஞ்சித பூவை என்ன ஸ்மெல் நமக்கு வேணும்னு நினைச்சு நம்ம அதை ஸ்மெல் பண்றோமோ அந்த மாதிரியான வாடை நமக்கு கிடைக்கும். ரோஜாவை நினைத்து அதை மோந்தால் ரோஜால் வாடை கிடைக்கும், மல்லிகையை நினைத்து அந்த பூவை நுகர்ந்தால் மல்லிகை வாடை கிடைக்கும். அவர் சொல்லுகிறார், முகமது நபியின் வாழ்க்கையும் ஒரு மனோரஞ்சித பூ தான், எங்கே திருப்பி பார்த்தாலும் அங்கே நமக்கு ஒரு அடையாளமும் வழிகாட்டுதலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பும் அவ்வழிகாட்டுதலும் நமக்கு கிடைக்கிறது. எனவே என்னால் அவரை அடுத்த இடத்துக்கு கூட கொண்டு வர முடியாது என்று சொல்லி அவர் அதை முடிக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒப்பற்ற மகத்தான மாமனிதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிய வேண்டும், புரிய வேண்டும். எனவே புரிய வேண்டும், தெரிய வேண்டும் என்பதனால்தான் மீலாது விழாக்கள், மீலாது வச்சுட்டாங்க, சிறுக்கு முடிஞ்சு போச்சு, அந்த இமாம் நடத்தோ கூடாது, அவருக்கு சிறு செஞ்சு போட்டாரு. இன்னைக்கு சர்வசாத சிறுக்கு என்ற வார்த்தைக்கே பொருள் இல்லாமல் போய்விட்டது. சிறுக்குனா என்ன, அதனுடைய கணம் என்ன, அதனுடைய சக்தி என்ன என்பது கூட தெரியாத அளவுக்கு தடி எடுத்தவன் எல்லாம் தண்டலுக்கான சொல்லுவாங்க தமிழ்ல இல்லையா, அந்த மாதிரி அந்த வார்த்தை தெரிஞ்சிருச்சுன்னா 4 வார்த்தை தெரிஞ்சுன்னா அவங்க பேசுற பேச்சு என்ன, உருட்டுல உருட்டு என்ன இல்லையா. மீலாது விழா செய்து விட்டா உடனே அது சிறுக்காகி விடுமா? மீனாது விழா செய்ய வேண்டும் என்பது அல்லாஹுவின் கட்டளை, நபியை குறித்து பேச வேண்டும் என்பது அல்லாஹுவின் நினைப்பு, உங்கள் நபியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹுவின் ஏற்பாடு. எனவே நபியை புரிய வேண்டும், தெரிய வேண்டும், அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், நபியின் பிறப்பை அந்த நாட்களை நினைத்து நாம் ஆனந்தப்பட்டால் நம் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. நபியின் பிறந்த மாதத்தை, அவர்கள் வந்த நாளை, அவர்கள் பிறந்த நாளை நாம் நினைத்து வருத்தப்பட்டோம் என்றால் நாம் ஷைத்தானின் கூட்டத்திலே சேர்ந்துவிடக் கூடும் என்பது அல்லாஹுவின் தூதருடைய எச்சரிக்கை. வல்ல ரஹ்மான் காப்பாற்றி அருள்புரிவானாக. நபியை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பக்குவத்தை, அந்த ஆற்றலை நிறைவாக அல்லாஹ் நமக்கு தருவானாக. நபியின் மீது காதல் கொள்ளக்கூடிய எம்பெருமானாரின் வழியிலே நிலைத்து நின்று கடைசி வரை நபியினுடைய முகப்பத்தில் வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை வைப்பானாக.